வணக்கம் நண்பா, ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்யூட்டர் மற்றும் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமான வீடியோ பார்த்துருக்கலாம். சில பேருக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும், சில பேருக்கு ஆன்சர் கிடச்சிருக்காது, கரெக்டாக. ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும், அதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா? ஸோ எப்படிப்பா கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து முக்காவாசி பேர் கேட்ட கேள்வி வந்து விண்டோஸ் 7 இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லைனா வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்கு இல்லையா, அதை வந்து விண்டோஸ் 7 கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ளூடூத் டிவைஸ் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு 50 செகண்டுக்கு அப்புறமா நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், லேப்டாப் மற்றும் பிசியில் வந்து. அப்படி நீங்கள் வந்து ப்ளூடூத் டிவைஸை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் லேப்டாப் இல்லைனா பிசியில் வந்து விண்டோஸ் 7 தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பான நிலையில் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, நான் ஃபோட்டோவோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பட்டன் நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் அண்ட் பேனல்னு இருக்கும், ஓகேவா? அந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், ஹார்ட்வேர் மற்றும் சவுண்ட் இருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். டவுட்டாக இருந்தால் நான் ஃபோட்டோவில் காட்டுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி ஹார்ட்வேர் மற்றும் சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஆட் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆப்ஷன் மாதிரி காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டாலே ஒரு பெரிய டேப்ல வந்து மேலே வந்து ஆட் டு டிவைஸ், கீழே வந்து என்னென்ன டிவைஸ் வந்து உங்களோட பக்கத்தில் ப்ளூடூத் டிவைஸ் அவைலபிளாக இருக்குன்னு உங்கள் லேப்டாப்பில் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கனாலே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளூடூத் டிவைஸ் வந்து லேப்டாப்லேயோ பிசிலேயோ கனெக்ட் ஆயிரும். பட் இப்படி நடக்கலைப்பா, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுப்பா, ஏன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகும், ஓகேவா? ஸோ நான் 3வது ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் மற்றும் சவுண்ட் அந்த ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கனாலே நான் சொன்ன மாதிரி ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7 வந்து இதை ஈஸியாகவே பண்ணலாம். சப்போஸ் நான் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணல, வேறு விண்டோஸாக இருந்தீங்க, அதுக்கு ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விண்டோ அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்குரிய சொல்யூஷனை வந்து நான் அடுத்த வீடியோவிலே போடுறேன். சப்போஸ் நான் இந்த ஸ்டெப்பை வந்து விண்டோஸ் 7 பயன்படுத்தி பார்த்தேன், அதுலேயே எனக்கு ஒர்க் ஆகலை, கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம் வருதுங்கிற விஷயத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உண்டான ஆன்சரை வந்து கண்டிப்பான முறையில் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.